கதையே இவ்வளோ ஒழிச்சு வைக்கிறீங்கிறது. இந்த கதைக்களம் இப்படி இருக்கிறதுனால எங்களால் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்க முடியல. ஏன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ டைட்டாக ஒரு ஸ்க்ரீன் பிளே வச்சிருக்கோம். படம் எடுக்கிறதே ரொம்ப என்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே தான். ஸோ அதுக்கு அப்பப்போ ஹை மூமெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு தான் எடுத்துருக்கோம். இந்த நிமிஷம் படத்துடைய இந்த அளவு படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் அல்லது இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா ஐ காட் எக்ஸைட்டட் சீன்லாம் சொல்ல வேண்டாம். கிளைமாக்ஸ் தான், கிளைமாக்ஸ் தான் ரொம்ப ஹைப் பண்ணிட்டோம்னா எல்லாருமே அவங்க மைண்டில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கதையோடு வராங்க. ஒரு புத்தகம் படிச்சுட்டு போய் படம் பார்க்குற மாதிரி தான். ஆக்சுவலாக இந்த படத்தில் என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குது, இது எப்படி இருக்குது? இல்லை படம் எடுக்கிறதே ரொம்ப என்கேஜிங் ஸ்க்ரீன் ப்ளே தான். ரொம்ப ஹைப் இருந்தாலுமே படங்களுக்கு வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக முடியுது. பெரிய படங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, இவ்வளோ பெரிய ஸ்டார் வச்சு ஒரு படம் எடுக்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் ஏற்கனவே ஸ்கை லெவலில் தான் இருக்கும். ப்ரமோஷன்ஸே அவ்வளோவா தேவையில்லை. ஸோ ரொம்ப பில்டப் பண்ணிட்டோன்னா அவங்க மைண்டில் வந்து ஓ இவ்வளோ பேர் இருக்க போகிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த படத்துக்கே நாங்கள் சொல்லாமே நிறையா கெஸ்ட் அப்பியரன்சஸ் இருக்கும், சர்ப்ரைசஸ் இருக்குன்றாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 சர்ப்ரைஸ் இருக்கலாம்னு நினைக்கலாம், வேறு யாரும் 10 சர்ப்ரைஸ் இருக்கணும்னு நினைப்பாங்க. எவ்ரி ரீலில் சர்ப்ரைஸ், ஆனால் எங்களால் என்ன கதைக்கு என்ன தேவையோ அதான் எங்களால் வைக்க முடியும். ஆக்சுவலாக இந்த படத்தில் என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குது, இது எப்படி இருக்குது? இல்லை படம் எடுக்கிறதே ரொம்ப என்கேஜிங் ஸ்க்ரீன் ப்ளே தான். ஸோ அதுக்கு அப்பப்போ ஹை மூமெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு தான் எடுத்துருக்கு. ப்ரொடியூசர் அர்ச்சனாவை மறந்துடலாம், ஃபேன் அர்ச்சனாவை வச்சுக்கலாம். நீங்கள் படம் பார்த்துட்டீங்க இல்லையா, இந்த நிமிஷம் படத்துடைய இந்த அதாவது படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் அல்லது இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா ஐ காட் எக்ஸைட்டட் சீன்லாம் சொல்ல வேண்டாம். கிளைமாக்ஸ் தான், கிளைமாக்ஸ் தான். ஆ லாங் கிளைமாக்ஸா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அந்த சரி கிளைமாக்ஸ்ல எத்தனை நிமிஷம்? ஆஹா, அது அந்த அந்த பில்டப் டு இட் அண்ட் எனக்கு அதுதான் என்னோட கிளைமாக்ஸ் பிடிச்சது. அந்த என்டையர் பில்டப், அந்த அந்த ஒரு பில்டப் ஆகி போகும்ல அது, அந்த போர்ஷன் அது எங்களுக்கு ப்ரொடியூசராகவுமே வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எங்கள் ப்ரொடக்ஷன் வேல்யூ, ப்ரொடக்ஷன் வேல்யூஸ்னு சொல்லுவோம்ல, அது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் அந்த செலவு தெரியும். அது ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ப்ரிமைஸாகவும் பேசப்படும். சாரோட பர்ஃபார்மன்ஸ் மெரட்டலாக இருக்கும், ஆக்ஷன் ஃபினாமுலாக இருக்கும். ஸோ இது அது அது எல்லாத்தையும் ஒரு பில்டப் ஆகியாவே படம் வரும்ல, அங்கே வந்து அது ஃபைனலாக அது வரும்போது அது நல்லா வந்து. மொத்தம் எத்தனை பாட்டு படத்தில்? 4 அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் விபி சாரும் பண்ணியிருக்காரு. ஒரு இளையராஜா சார் படத்தையும் ஒரு பாட்டை வந்து நாங்கள் ரீமிக்ஸ் பண்ணியும் சேர்த்துருக்கோம் படத்தில். ஓகே, அது இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஓகே, இது புது தகவலா? ஏன்னா இது எங்கேயுமே படிக்கலையே. இல்லை இல்லை, அவர் நேற்று சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமாம். அப்போ இன்னைக்கு சொல்லுங்கள் அது என்னென்னு கொஞ்சம். இளையராஜா என்ன பாட்டுன்னு சொல்லலை, இல்லை ராஜா சாரோட ஒரு பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கு. காலம் போக 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 இந்த இண்டஸ்ட்ரியுடைய போக்கு எப்படி மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகணும், அதுலேருந்து இந்த படம் இப்படி இருக்கும் அப்படிங்கிற அனுமானத்தோடு போகிறோம். இல்லை இந்த படம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசில் வந்து ஒரு மைண்ட் செட்டை ஃபில் பண்ணிட்டு போகிறோம். வேர் வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ், ஏன்னா இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி ஆழமாக கவனித்து பார்க்குறப்ப தான் தெரியுது இந்தியாவில் தமிழ் இண்டஸ்ட்ரிங்கிறதே எவ்வளோ பெருசு, முதல்ல சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரிங்கிறது எவ்வளோ பெருசு, வேர்ல்ட் லெவலில் எனக்கு நம்ம மார்க்கெட் இப்படி பெருசாக வந்துட்டோம். வேர் வி ஆர் ஹெட்டிங் ஆஸ் அ ப்ரொடியூசர், நியூ ஜென்ரேஷன் ப்ரொடியூசர் எப்படி பார்க்கணும்? ஐ திங்க் வந்து இந்த ஓடிடி நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன கொடுத்துருக்குன்னா அந்த லாங்குவேஜ் பேரியரை உடச்சிருச்சு. இப்போ வந்து கோவிட் முன்னாடி இருக்கிற வரைக்கும் டப்பிங் படங்கள், அதர் லாங்குவேஜ் படங்கள் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. அக்ராஸ் த கண்ட்ரியே நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே அவங்க லாங்குவேஜ் படங்களை தியேட்டரில் போய் பார்ப்பாங்க, இல்லை ஓடிடிலேயே அதான் பார்த்துட்ருப்பாங்க, ஒரு டிவியில் பார்க்குறது. பட் வேறு லாங்குவேஜ் படங்கள்ன்றது மூவி பஃப்ஸுன்ற ஒரு அவங்க மட்டும்தான், நம்மலாம் மட்டும்தான் நம்ம அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க. ப்ளஸ் தெர் ஆர் ஜென்ரல் ஆடியன்ஸ் ஒரு ப்ராப்பர் மூவி பஃப், தேவ் வாட்ச் கொரியன் ஃபிலிம், ஜாப்பனீஸ் ஃபிலிம் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கோவிடுன்றது ஒன்று நடக்கும்போது, எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது, ஓடிடின்னு ஒன்று பூம் ஆகும்போது, கண்டென்ட்டுமே வந்து ப்ரொடக்ஷன் நின்றுடுச்சு இல்லையா, இருக்கிற படம் தான் பண்ண. ஸோ தே கெப்ட் வாட்சிங் எல்லா லாங்குவேஜ் ஃபிலிம். ஸோ அது டப்டை வந்து பார்த்து அது பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல படம்னாலே வந்து தேர் வில்லிங் டு கோ டு த தியேட்டர் அண்ட் வாட்ச், தே டோன்ட் கேர் அபவுட் த லாங்குவேஜ். நம்ம வந்து